ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் காரில் சேஃபஸ்ட் கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டாட்டானுடைய அல்ட்ராஸை சொல்ல முடியும். அதற்கு மிக முக்கியமான காரணம், குளோபல் என்கேப் கிராஸ்டர்ஸில் இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் நீங்கள் என்னை கையில் எடுத்தீங்கனாலும் இந்த டாடா அல்ட்ராஸ் கார் மட்டும்தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேஃபஸ்ட் கார் அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியும். ஸோ இந்த காரை எடுக்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இதில் எந்த வேரியண்ட் எடுக்கலாம், எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசோலேஷன் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்குள்ள ரிவியூவில் கிளியராக ஒவ்வொரு வேரியண்ட்டிலும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்க போகுது, ஒவ்வொரு வேரியண்ட்டும் என்னென்ன ப்ரைஸில் வருது, ஒரு வேரியண்ட் விட்டு அடுத்த வேரியண்ட்டுக்கு போகும்போது என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேட்டிவ் தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ரிவியூக்கு உள்ளாடி போகலாம். டாடா அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸி, எக்ஸ்எம், எக்ஸ்டி, எக்ஸ்இசட், எக்ஸ்இசட் ஆப்ஷனல் அப்படின்ட்டு 5 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. டாடா அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் மட்டும்தான் இருக்குது. டாடா அல்ட்ராஸ் உங்களுக்கு இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. இருந்தாலும் டாடா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அல்ட்ராஸில் அவங்க ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு வராங்க. பட் இப்போ கரண்டாக நமக்கு மேனுவலில் மட்டும்தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ், அதாவது ஒவ்வொரு வேரியண்ட்டும் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்க்கலாம். டாடா அல்ட்ராஸ் பெட்ரோலினுடைய லோவர் வேரியண்டான எக்ஸி, அந்த வேரியண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்குண்டான ப்ரைஸ் 529,000 ரூபாய். எக்ஸ்எம் அதுக்கு அடுத்த வேரியண்ட் 615,000. அதாவது லோவர் வேரியண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்எம் அதிகமாக எடுக்கும்போது 86,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்த வேரியண்டான எக்ஸ்டி எடுக்கும்போது 684,000 ரூபாய், அதாவது 69,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த வேரியண்டான எக்ஸ் இசட் எடுக்கும்போது 744,000 ரூபாய். இந்த வேரியண்ட் எடுக்கும்போது இதுக்கு முந்திர வேரியண்ட்லேருந்து இந்த வேரியண்ட் 60,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு டாப் வேரியண்டான எக்ஸ்இசட் ஆப்ஷன் எடுக்கும்போது 769,000 ரூபாய், அதாவது எக்ஸ்இசட்லேருந்து எக்ஸ்இசட் ஆப்ஷன் எடுக்கும்போது 25,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறீங்க. இதே டாடா அல்ட்ராஸ் டீசல் ஆப்ஷன் நீங்கள் போகிறீங்க, அதனுடைய லோவர் வேரியண்டான எக்ஸ்இனுடைய ப்ரைஸுங்கிறது 699,000 ரூபாய். அதுக்கு அடுத்த வேரியண்டான எக்ஸ்எம்ங்கிறது 775,000, அதாவது லோவர் வேரியண்டையும் 76,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த வேரியண்டான எக்ஸ்டினுடைய ப்ரைஸுங்கிறது 844,000 ரூபாய், அதாவது எக்ஸ்எம்எம்யுடையும் எக்ஸ்டி நீங்கள் எடுக்கும்போது 69,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்த வேரியண்ட்ங்கிறது எக்ஸ்இசட், எக்ஸ்இசட் 904,000 ரூபாய், அது எக்ஸ்டியோடையும் எக்ஸ்இசட் எடுக்கும்போது 60,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறீங்க. எக்ஸ்இசட் ஆப்ஷனல் டீசல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 929,000 ரூபாய், அதாவது எக்ஸ்இசட்டோடையும் எக்ஸ்இசட் ஆப்ஷன் எடுக்கும்போது 25,000 ரூபாய் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறீங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட்ங்கிறது டைமென்ஷன். டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டாடா அல்ட்ராஸ்னுடைய லெந்துங்கிறது 3,990 மில்லிமீட்டர், விட்டு 1,755 மில்லிமீட்டர், ஹைட் 1,523 மில்லிமீட்டர். ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அதை தாராளமாக கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது டிரைவர் கோ டிரைவர் சீட் பக்காவாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேசஸாக இருக்குது. அதாவது நீ ரூமாக இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 பேர் நீங்கள் உட்காந்திங்கன்னா எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியும் அசால்ட்டாக போகலாம். ஆனால் அதே நேரத்தில் 3 பேர் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் ஜேர்னி அவ்வளோ பெர்ஃபெக்டாக போக முடியாது, அந்தளவு கம்ஃபர்ட் இந்த வெஹிக்கிளில் கிடையாது. இனி கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 மில்லிமீட்டர், வீல் பேஸ் 2,501 மில்லிமீட்டர், கர்ப் வெயிட் அதாவது இந்த வெஹிக்கிளுடைய மொத்த எடைங்கிறது 1,036 கிலோகிராம். அதாவது இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கார்களும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ்னுடைய வெயிட்டுங்கிறது கண்டிப்பாக கூட, இது ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட்டும் கூட. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 345 லிட்டர் கொடுத்துருக்காங்க, அதை பெர்ஃபெக்டாக ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு நல்ல ஏதோன ஒரு பூட் ஸ்பேஸ் இந்த வெஹிக்கிளில் உற்பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்மெண்ட்ங்கிறது இன்ஜின். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷனில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 1.5 லிட்டர் ரிவோட்ராக் டீசல் இன்ஜின் ஒன்று, 1.2 லிட்டர் ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 84.2 BHP பவர், டார்க் 113 Nm டார்க். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னா 19.5 km/L உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் கொடுக்குது. இதை நீங்கள் டீசல் எடுக்கிறீங்கன்னா பவரை பொறுத்த வரைக்கும் 88.76 BHP பவர், டார்க் 200 Nm டார்க். டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு மேனுவலில் மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. மைலேஜ் 21.11 km/L உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது இந்த டீசல் இன்ஜின். அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இந்த டாடா அல்ட்ராஸ்னுடைய எந்த வேரியன்ட் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் காமனாக கொஞ்சம் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் லோவர் வேரியன்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஹையஸ்ட் அண்டான டாப் வேரியன்ட் எடுத்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எல்லா வீக்கிலுமே காமனாக வரக்கூடியது. ஸோ இந்த கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் நான் உங்களை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேரியன்ட்லேருந்து அடுத்த வேரியன்ட் போகும்போது என்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ காமனாக எல்லா வீக்கிலும் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால் உங்களுக்கு காமனாக கிடையாது. ஃபியூவல் லிட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிக்க முடியும், நீ லோ ஃபியூவல் லிட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சரி பவர் ஹட்டர் பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் காமனாக கொடுத்துருக்காங்க, பின்னால் உங்களுக்கு காமனாக எல்லா வெஹிக்கிளும் கிடையாது, ஒரு சில வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் காமனாக எல்லா வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் காமனாக கொடுத்துருக்காங்க, பின்னால் உங்களுக்கு காமனாக கிடையாது. நீ ரியர் பார்க்கிங் சென்சார் காமனாக உங்களுக்கு 4 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் காமனாக கொடுத்துருக்காங்க. டெல்கேட் அஜார், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த வேரியன்ட் டாடா அல்ட்ராஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு காமனாக கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இனி டியூவல் டிரைவிங் மோட், இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், இது வந்து காமனாக எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோவர்
ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் லோவர் வேரியண்டான எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டி எதுலையுமே இல்லை, டாப் வேரியண்டான எக்ஸ்இசட்ல மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. ரிமோட்ல ட்ரங்க் ஓப்பன் பண்ணக்கூடியதும் லோவர் ரெண்டு வேரியன்ட்லையும் கிடையாது, அதனால எக்ஸ்டி எக்ஸ்இசட்ங்கிற ரெண்டு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இனி ட்ரங்க் லைட் அதாவது பூட்டில் வரக்கூடிய லைட்டிங்கிறதும் எக்ஸி எக்ஸ்எம்ங்கிற லோவர் ரெண்டு வேரியன்ட்லையும் இல்லை, அதனால எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனல் அப்படிங்கிற எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்ல ஹெட்ரெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு லோவர் வேரியண்டான எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டி மூணுலையுமே கிடையாது, எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனல்ங்கிற ரெண்டு வேரியன்ட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் ரோங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து கண்டிப்பாக நமக்கு பின்பக்கத்தில் ஹெட்ரஸ் இருந்தால் ஒரு லாங் ஜேர்னி வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட போக முடியும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் நீங்கள் லோவர் மூணு வேரியண்ட்டுமே உங்களால் எடுக்க முடியாது. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோவரான மூணு வேரியன்ட் கிடையாது, எக்ஸ்இசட்லையும் எக்ஸ்இசட் ஆப்ஷனுங்கிற டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் ஏசி வெண்டுங்கிறதும் லோவர் மூணு வேரியன்ட்லையும் கிடையாது, டாப் வேரியண்டான எக்ஸ்இசட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லாங் ஜேர்னி போகும்போது கண்டிப்பாக இந்த பின்பக்கத்தில் ஏசி வெண்டெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவையான ஒன்று, அது டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் உள்ள மற்ற எந்த வேரியன்ட்லையும் கிடையாது. இனி சீட் லம்பர் சப்போர்ட் அதாவது முதுகு தண்டுக்கு தேவையான சப்போர்ட்டுங்கிறதும் லோவர் மூணு வேரியன்ட் எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டிங்கிற மூணு வேரியன்ட்லையும் கிடையாது, அதே நேரத்தில் எக்ஸ்இசட்ங்கிற டாப் வேரியன்ட்ல மட்டும் அதை கொடுத்துருக்காங்க. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலுங்கிறது எக்ஸி எக்ஸ்எம் லோவர் வேரியன்ட்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனுங்கிற மூணு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லோவர் ரெண்டு வேரியன்ட்லையும் இல்லை, மற்றபடி உள்ள மூணு வேரியன்டான எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இனி ஃபைண்ட் மை கார் லொகேஷனும் அதே மாதிரி எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்று, இது வந்து லோவர் ரெண்டு வேரியன்ட்லையும் இல்லை, மற்றபடி உள்ள டாப் மூணு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீபேண்டை பொறுத்த வரைக்கும் லோவர் மூணு வேரியன்ட்லையுமே கிடையாது, அதாவது எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டி மூணு வேரியன்ட்லையுமே கிடையாது, எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான தேவை, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து லோவர் ரெண்டு வேரியன்ட்டான எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ்ங்கிறது எல்லா வெஹிக்கிளையும் காமனாக இருந்தாலும் கூட க்ளவ் பாக்ஸ் கூலிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது. இனி வாய்ஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட்ல கொடுத்துருக்காங்க. நீ சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ஒரு டிரைவர் வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு கைக்கு ஒரு சப்போர்ட் ஆகும், அதனால ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆகும், இந்த சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் உதவும். இது வந்து எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டியில் கிடையாது, எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை டாப் ரெண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கீழே சென்றும் இந்த வீக்கில் டாப் ரெண்டான எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லோவர் ரெண்டில் கிடையாது. இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லோவர் வேரியண்டான எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இனி முன்பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸியில் கிடையாது, அதே நேரத்தில் மற்ற நாலு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் ஸ்பீக்கருங்கிறது எக்ஸி எக்ஸ்எம் ரெண்டுலையுமே கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனுங்கிற மற்ற மூணு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் 2D ஆடியோவும் சேம் எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, மற்ற மூணு வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஆக்ஸ் ப்ளூடூத்ங்கிற மிகவும் தேவையான ஒரு ஆப்ஷன், இந்த மூணுமே வந்து உங்களுக்கு லோவர் வேரியன்ட் எக்ஸியில் கிடையாது, மற்ற எல்லா வேரியன்ட்லையும் இதை கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது இன்னைக்கு யுகத்துக்கு ரொம்பவே தேவைப்பட்ட விஷயம், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸி எக்ஸ்எம்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் இதை கொடுத்துருக்காங்க. இனி லெதர்ல ரேப் அண்ட் ஸ்டியரிங் வீலுங்கிறது டாப் வேரியன்ட் எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த வேரியன்ட்லையும் கிடையாது. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இது ரொம்ப மிக தேவையான ஒரு விஷயம், லிமிட்டடான ஜேர்னிக்கு தேவையில்லை, ஆனால் அதே நேரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ங்கிறது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இது வந்து டாப் வேரியன்ட் எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்ற மூணு வேரியன்ட்லையுமே இது கிடையாது. இனி ஃபோர் கிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் முன்னாலையும் பின்னாலையும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் முன்பக்கம் ஃபோர் கிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸி எக்ஸ்எம் இந்த ரெண்டு வேரியன்ட்லையும் கிடையாது, எக்ஸ்டி எக்ஸ்இசட்ங்கிற ரெண்டு வேரியன்ட்லையும் முன்பக்கத்தில் ஃபோர் கிராம் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் ஃபோர் கிராம்ஸ்ங்கிறது உங்களுக்கு எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் அதாவது சைட் மிரர்ஸ் நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த லோவர் வேரியன்ட்டான எக்ஸியில், எக்ஸ்எம் எக்ஸ்டி எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனுங்கிற மற்ற எல்லா வேரியன்ட்லையுமே நீங்கள் பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இது கண்டிப்பாக நல்ல விஷயம். இனி ரெயின் சென்சிங் வைப்பர் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் வேரியன்ட்டான எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க விண்டோவில் வைப்பர் வாஷர் டீஃபோகர் இது என்னுடைய கன்சர்ன், இது கண்டிப்பாக எல்லா வேரியன்ட்லையுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு கார் எடுக்கிறீங்கனாலும் இது கண்டிப்பாக முக்கியமாக தேவையான ஒரு ஆப்ஷனும் கூட, இதை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்டான எக்ஸ்இசட் எக்ஸ்இசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற மூணு வேரியன்ட்லையுமே இதை கொடுக்கல.
அலைவெல்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் இரண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா காருக்குமே அலைவெல்ஸ் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவே டீசெண்டாக பார்க்குறது லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீல் கவர்ஸை எக்ஸி எக்ஸ்எம் எக்ஸ்டிங்கிற மூணு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. டாப் இரண்டான எக்ஸிசர் எக்ஸிசர் ஆப்ஷனில் மட்டும்தான் அலைவெல்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் இரண்டான எக்ஸிசர் எக்ஸிசர் ஆப்ஷனில் மட்டும்தான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்திலும் உங்களுக்கு ஹேலஜன் ஹெட்லாம்ஸ் தான் வருது. அது இன்னைக்கு கண்டிப்பாக நெகட்டிவான தாட்டும் கூட. கார்னரிங் ஃபோக்லாம்ஸ் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம். இது எக்ஸி எக்ஸ்எம்ங்கிற லோவர் வேரியன்ட்ல கிடையாது, எக்ஸ்டி எக்ஸிசர் எக்ஸிசர் ஆப்ஷனில் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. இனி வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸி எக்ஸ்எம்ங்கிற லோவர் ரெண்டு வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட வீல் சைஸ்ங்கிறது ரொம்பவே குட்டியான ஒரு வீல் சைஸ், அதாவது R14. அந்த வண்டியினுடைய சைஸுக்கே ஆப்ட் இல்லாத ஒரு வீல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரத்தில் அட்லீஸ்ட் ஓகே பார்க்குறதுக்கு டீசென்ட் லுக்காக தான் கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டி எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆப்ஷனுங்கிற பெரிய வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு வீல் சைஸுங்கிறது R16 கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாண்டமான ஒரு லுக் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுக்குது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்மெண்ட்ங்கிறது சேஃப்டி. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெரிய அளவில் யாருமே சேஃப்டி கன்சர்னாக பார்க்குறதுல, யார் கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, வெளித்தோட்டத்திலையும் உள்தோட்டத்திலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, இதை தான் நம்ம பார்க்குறோம். அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் எந்த ஒரு வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த வண்டியில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ங்கிறது சேஃப்டி. ஸோ இந்த டாடா அல்ட்ரோஸில் நீங்கள் எல்லா வேரியன்ட், அதை எந்த வேரியன்ட் எடுத்திங்கனாலும் காமனாக கொஞ்சம் சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் காமனாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக் எல்லா வேரியன்ட்லையும் வருது. டியூவல் ஏர் பேக் தான் எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏர் பேக் தான் இருக்கே தவிர அதிகமான ஏர் பேக் எதுவும் கிடையாது. இனி பின்பக்கத்தில் உட்காந்துருக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் வருது. இது எல்லாமே வந்து எல்லா வேரியன்ட்லையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. டூர் அஜார் வார்னிங், அதாவது டூர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலாம், அதுக்குள்ள இண்டிமேஷன் உங்களுக்கு எல்லா வேரியன்ட்லையும் வந்துடும். சைட் இம்பாக்டையும் ஃப்ரண்ட் இம்பாக்டையும் காமனாக எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபிலைசேஷன் மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து காமனாக எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. கிராஷ் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் வண்டியுடைய நடுப்பாகத்தில் வச்சிருக்காங்க, அது கண்டிப்பாக பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இது காமனாக எல்லா வேரியன்ட்லையும் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் செக்கும் வாங்கி இருக்கு, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காமனாக வந்து உங்களுக்கு எல்லா வேரியன்ட்லையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மேனுவலாக வண்டி லாக் பண்ண மறந்துட்டீங்களாலும் கூட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டி மூவ் ஆனவுடனே இமீடியட்டாக எல்லா டோருமே உங்களுக்கு லாக் ஆயிரும். இது கண்டிப்பாக எங்களுக்கு காலகட்டத்தில் தேவையான விஷயம். இதை வந்து காமனாக எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பாராட்டலாம். ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷன் 9 4 சிலிண்டர் சீட் பெல்ட்டை கொடுத்துருக்காங்க, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கும் இந்த வெஹிக்கிளில் காமனாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்ட எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து காமனாக எல்லா வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம டாட்டாவை பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சேஃப்டி வைஸாக ஒரு வேரியன்ட் இன்னொரு வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷனலாக என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டி தெஃப்ட் அலாரம் பொறுத்த வரைக்கும் எக்ஸி எக்ஸ்எம்ங்கிற லோவர் வேரியன்ட்ல கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்டி எக்ஸிசட் எக்ஸிசட் ஆப்ஷனுங்கிற மற்ற வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் லோவர் வேரியன்ட்டான எதுலையும் கிடையாது, டாப் ரெண்டில் மட்டும்தான் இருக்கு. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ரெண்டான எக்ஸ்டி எக்ஸிசட் எக்ஸிசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி இந்த வெஹிக்கிளில் பின்பக்கத்தில் கேமராங்கிறது எக்ஸ்டி எக்ஸிசட் எக்ஸிசட் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக என்கிட்ட வந்து எந்த வேரியன்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா அல்ட்ரோஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட வந்து எனக்கு சேஃபஸ்டான ஒரு கார் வேணும், மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் நான் பார்க்க போகல, எனக்கு பரவாயில்ல, காசு கம்மியாக இருக்கணும், சேஃபஸ்டான ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் லோவர் வேரியன்ட் எக்ஸியை கூட எடுத்துடலாம். அது தவிர்த்து எனக்கு இல்லை, எனக்கு டாடா அல்ட்ரோஸில் ஓரளவு ஒரு டீசெண்டான வேறு வேரியண்ட் தான் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா எக்ஸ்இ எக்ஸ்எம்ங்கிற ரெண்டு வேரியண்ட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். அது ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங். எக்ஸ்டி ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் வேரியண்டாக உங்களால் செலக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு பெட்டர் வேரியண்ட், அதாவது பட்ஜெட்டுக்கு டாடா அல்ட்ரோஸில் ஒரு பெட்டர் வேரியண்ட்டுங்கிறது எக்ஸ்டி. இல்லை என் காசு பக்கம் வருது, டாடா அல்ட்ரோஸ்னுடைய ஒரு நான் பெர்ஃபெக்ட் வேரியண்ட் தான் எடுக்க போகிறேன்னா நீங்கள் டாப் வேரியண்டான எக்ஸிசட் எக்ஸிசட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ நான் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.